Welcome to Supine videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம observation record பத்தி discuss பண்ணிரலாம். So observation recordன்றது நீங்க எந்த placeல எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க teaching practice போறீங்க இல்லீங்களா? அப்ப போறப்போ உங்க guide teacher அவங்க class எப்படி ரன் பண்றாங்க, எந்த அளவுக்கு motivate பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து listen பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அந்த 1 week என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அவங்க class எடுக்கறப்போ நம்ம வந்து students silent-ஆ வைக்கிறது and then அவங்களோட activities எல்லாமே வந்து observe பண்ணி ஒரு record எழுதி வச்சிருப்போம். அதுதான் observation record. So இது வந்து யார் சைன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, உங்களோட guide teacher தான் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்சர்வேஷன்ன்றது என்ன மீன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உற்று நோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம், இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து அவங்க என்னென்ன டிஎல்எம்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளோ அளவுக்கு வந்து கீப் குவைட்டாக வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அண்ட் தென் வந்து அவங்க ஃபைனலாக எப்படி சம்மிங் அப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, 5 to 1 week வந்து கண்டிப்பாக நம்ம லிசன் பண்ணுவோம். ஆஃப்டர் வேர்ட்ஸ் இருக்கிற 15 weeks நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூ ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்போம். இதுதான் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டோட வேலை. ஸோ இதனால என்னென்ன யூசேஜ் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். யூசேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்க லெசன் எடுக்கிறாங்க, எடுக்கிறப்போ வந்து நம்ம லிசன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே லெசன் எடுக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதே காலேஜில் எடுக்க போகிறது இல்லை. ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அல்காரிதம் அப்படின்ற ஒரு டாபிக் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க கிளாஸில், அதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதே டாப்பிக்கை நம்ம வந்து அதே ஸ்கூலில் அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர போகிறது இல்லை, பிகாஸ் அந்த லெசன் அவங்க முடிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நியூ டாபிக் தான் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் நம்ம வந்து வேறு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, அல்காரிதம்னு ஒரு டாபிக் வந்தால் இந்த மாதிரி தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் நாலேஜை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு இருக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ அடுத்தவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த அப்சர்வேஷன் அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கைட் டீச்சரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து நம்ம அந்த கிளாஸை லிசன் பண்ணி நம்ம ஒரு நியூ நாலேஜை கற்றுக்கிறது தான் வந்து அப்சர்வேஷனோட முழுக்க முழுக்க குட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இது எத்தனை நாள் வந்து நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக 5 to 10 days நடக்கும். சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 days அப்சர்வேஷன் ஓகே, ரிமைனிங் நீங்கள் மண்டேலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ் சில ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 days வந்து கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கணும். ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட கிளாஸை வந்து நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எத்தனை நாள் இது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்சர்வேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். அதில் வந்து நீங்கள் 5 topic எழுதியிருந்தீங்கன்னா 5 நாள் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இதே 10 topic எழுதியிருந்தால் 10 நாள் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்சஸ். ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை ரெக்கார்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்சர்வேஷன் ரெக்கார்டுனா ஒன்று தானா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் ரெக்கார்டு நான் 2 எழுதியிருக்கேன், பிகாஸ் நான் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா 6th standard to 8th standard போனேன், அண்ட் ஈவன் வந்து நான் 9th and 10th standardக்கும் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ வந்து உங்களோட கைட் டீச்சர் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். என்னோட கைட் டீச்சர் நேம் என்னன்றது நீங்கள் எங்கேருந்து பார்த்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட கைட் டீச்சர் கண்டிப்பாக சைன் பண்ணியிருப்பாங்க கரெக்டுங்களா, லாஸ்ட்டில் ஒவ்வொரு ஸ்லிப்லேயும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஸ்கூல்லையும் கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, என்னோடய கைட் டீச்சர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. ஸோ இதை தாண்டி வேறு எது கொஸ்டின்மே வந்து உங்களுக்கு அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லேருந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுன்றது என்ன மீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கூலில் போயிட்டு நம்ம கைட் டீச்சர் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க இல்லையா காலேஜில், லைக் வந்து மேக்ஸ் டீச்சர்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டாபிக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரான்னு வந்ததுன்னா, ஓ அல்ஜிப்ரானா வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும், ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கைட் டீச்சர் கிட்ட போய் கற்றுட்ருக்கப்போ இன்னும் வெல் நாலேஜாக போய் கற்றுக்கணும், ஸோ இப்போவே வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சில ஒரு 5 to 10 classes வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க.
ஸோ இவர் எடுக்கிற கிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு எழுதி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் தான் பண்ணுறது, பட் டெமான்ஸ்ட்ரேஷன்றது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி நமக்கு காலேஜில் நடத்துவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்சர்வேஷன் ரெக்கார்டுன்றது நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கைட் டீச்சர் வந்து அவங்க கிளாஸ் எப்படி ரன் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸ். ஸோ அப்சர்வேஷன் அண்ட் தென் டெமான்ஸ்ட்ரேஷன் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை சொல்லிட்டா மட்டும் போதும். இதோட PDF லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.